வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிட்காயினை வந்து நம்ம எப்படி ஃப்ரீயாக மைனிங்கில் ஏர்ன் பண்ணுறது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல்ன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பிட்காயின் மட்டும் இல்லைங்க, பிட்காயின் கேஷு ப்ளஸ் டேஷ்காயின் ப்ளஸ் ட்ரான் காயின், இந்த நாலு காயின் நாம் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இவங்க வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு வந்து 120 ஜிஹெச் பவர் கொடுக்குறாங்க. இந்த ஜிஹெச் பவர் வச்சு நம்ம மைனிங் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ராவும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி மைனிங் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணணும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முடிவாக முழுசாக வந்து நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய மணி எர்னிங்ஸ் வெப்சைட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து ஜாப் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களை கூட அப்டேட் கிடைக்கும். ஓகே, இந்த வெப்சைட்லேயே இப்போ நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒர்க்கிங் 136 நாள், எத்தனை நாள் இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ரன்னிங்கில் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆயிருக்கு இந்த வெப்சைட் ரன்னிங்கில், சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து இதில் வந்து இது வரைக்கும் 864,786 யூசர் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க வந்து இன்வெஸ்டட் டாலர்ஸ், இந்த பர்டிகுலர் டாலர்ஸ் இருக்குது, 13,59,591 டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 429,446 டாலர் வரைக்கும் இவங்க பே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெப்சைட்டில் என்னுடைய ஒப்பீனியன் என்ன, தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, டிபாசிட் பண்ணாதீங்க. இதில் வந்து ஃப்ரீயான ஆப்ஷன் இருக்குது மைனிங்கில் ஏர்ன் பண்ணுறதுக்கு, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கு நீங்கள் குட்டியான அமௌண்ட்டு நீங்கள் மைனிங்கில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வெப்சைட்லாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறாங்க. அடுத்து வந்து இந்த கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, மேலே மைனிங் பேலன்ஸ், பர்ச்சேஸ், பார்ட்னர்ஸ் ஹிஸ்டரி, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின், நியூ சப்போர்ட், அக்கௌண்ட் டீட்டெயில், லாக் அவுட், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் வந்து மைனிங் என் பண்ண, மைனிங்கில் நாம் வந்து இதில் என் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மூணு இருக்குது, ஸ்கிரைப்டு, ஷா, இடேஷன், மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கிராப் ஜீரோவில் இருக்குது, இந்த அதே மாதிரி இடேஷன் ஜீரோவில் இருக்குது. இங்கே SHA-256 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது, இது வந்து நம்ம ஃப்ரீயாக, இதில் வந்து 120 ஜிஹெச் பவர் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயே வந்து 00 தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் நீங்கள் டிபாசிட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னாமல் தான், இந்த வெப்சைட்லாம் நீங்கள் டிபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டிபாசிட் பண்ணுறது பண்ணாத உங்கள் விருப்பம், பண்ணால் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த SHA-256 120 ஜிஎஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் இப்போ வந்து ரீசெண்டாக LTH காயின் இருக்குது, ஸ்டெல்லர் காயின் இருக்குது, நெக்ஸ்ட்டு டாஜி காயின் இருக்குது, ஜி கேஷ் காயின், 4 காயின் கொடுத்துருக்காங்க மைனிங்குக்கு. அதாவது வந்து ஸ்டெல்லரில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், ரன் ஆகாது. இப்போ நாம் யூஸ் பண்ண போது வந்து SHA-256 போகலாம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பிட்காயின் பவர், பிட்காயினு, பிட்காயின் கேஷ் பவர், நெக்ஸ்ட் வந்து டாஷ்காயின், நெக்ஸ்ட் வந்து ட்ரான் காயின், 4 காயின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 4 காயின் நீங்கள் வந்து மைனிங் பண்ணலாம், ஸ்பிளிட் பண்ணி நீங்கள் மைனிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு காயின் மட்டும் நீங்கள் எடுத்து மைனிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு காயினை மட்டும் எடுத்து மைனிங் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மைனிங் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அவன் காயின் ஆட் ஆகிட்டே இருக்கு, 100% இந்த காயின் நான் எடுத்திருக்கேன். இந்த காயினை மட்டும் நான் ஏன் இப்போ மைனிங் பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எண்டில் சொல்கிறேன். இந்த காயினை மைனிங் பண்ணுறதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து முக்கியமான ஆப்ஷன் இருக்குது மேலே. ஓகே, இப்போ நம்ம மைனிங் முடிச்சுனா அடுத்தபடியாக வந்து நம்ம இப்போ பார்ட்னர்ஸ் போகலாம். பார்ட்னர்ஸ் போவோம். பார்ட்னர்ஸில் போனால் உங்களுடைய இன்விடேஷன் லிங்க்கு கொடுத்துருக்காங்க கீழே. இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு கீழே யாராவது ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கமிஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுவும் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்,
நீங்கள் ஒருத்தரை ஜாயின் பண்ணுறீங்க அது வந்து ஃபஸ்ட் லெவல், அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற இன்னொருத்தரை ஜாயின் பண்ணால் அது செகண்ட் லெவல். இதுதாங்க ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் கமிஷனு. அவங்க வந்து இன்னொருத்தரை ஜாயின் பண்ணும்போது செகண்ட் லெவலில் வந்து செகண்ட் லெவல் பார்ட்னர்கிட்ட வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் 50% லோவாக தான் கிடைக்கும் கமிஷனு. ஸோ நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அவன் அது அந்த அளவுக்கு கமிஷன் வருது. அவங்க யாரையும் ஜாயின் பண்ணாலும் கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஏன் டேஷ் காயின் மட்டும் நாம் வந்து மைனிங் பண்ணணும்னு சொல்லலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்கிறேங்க பாருங்கள், பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பேலன்ஸுக்கு போய்க்கலாம். பேலன்ஸு போய்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதில் டிபாசிட்லாம் எதுவும் பண்ண போதில்லை, டிபாசிட் எதுவும் பண்ண வேணாம், விட்ராக்கு போய்க்கலாம். விட்ராவில் இங்கே பாருங்கள் நிறைய காயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் மணி, லைட் காயின்ஸ், ஸ்டெல்லா, பிட்காயின் கேஷ், டாஷ்காயின். டாஷ்காயினை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம், டாஷ்காயினை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ரீசன் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் எதுக்கு நான் இதை வந்து செலக்ட் பண்ணேன்னு. மினிமம் விட்ராவல் பாருங்கள் 0.016 டாஷ்காயின் இருந்தாவே போதும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக மட்டும்தான் இதில் வந்து நான் டாஷ்காயினை நான் வந்து 100% வந்து மைனிங் ஆக்டிவேட் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற காயினை நான் கொடுத்து பார்க்குறேன், நீங்களே பாருங்கள். இப்போது வந்து 4 காயின் நமக்கு ஃப்ரீயாக சொல்லியிருந்தாங்க, பிட்காயின் பார்க்கலாம் எவ்வளோன்னு. முதல்ல பிட்காயின் 0.01, கிட்டத்தட்ட 1% பிட்காயின் மினிமம் விட்ரா. 1% என்ன சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 33,000 ரூபா. இப்போ வந்து 40 லட்சம்னா 40,000 ரூபா வேல்யூ பிட்காயின் வந்தால் தான் விட்ரா பண்ண முடியும் 1%. அடுத்து பிட்காயின் கேஷ் பார்க்கலாம். பிட்காயின் கேஷ் ஷேம் அதே தான், இங்கே பாருங்கள் 0.01 பிட்காயின் கேஷ், அதாவது கிட்டத்தட்ட வந்து அதில் 1%னா இப்போ 33,000 போட்டுருக்கு, 3,300 ரூபா வந்தால் தான் இதை விட்ரா பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. கடைசியாக வந்து ட்ரான் காயினு, ட்ரான் காயினு இருந்தது தேக்கு பார்த்தீங்க, இங்கே பாருங்கள் மினிமம் விட்ரா ட்ரான் காயின் பாருங்கள் 100 TRX கேட்டிருக்காங்க. 100 TRX கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபா மதிப்பு வரும். அதுக்காக தான் நான் இந்த காயின்லாம் நான் மைனிங் பண்ணலை, இந்த காயின்லாம் மைனிங் பண்ண வேணாம். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக விட்ரா பண்ணணும், டாஷ்காயின் எடுத்துங்க. இதில் வந்து மினிமம் விட்ரா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.016%, அதாவது 1% தான் காயினு. டாஷ்காயின் வாய்டு வேல்யூ எவ்வளோ இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் தெரியும் நிறைய பேருக்கு, இப்போ தெரியலன்னு நான் ஷோ பண்ணுறேங்க பாருங்கள். டேப்பில் போய்ட்டு காயின் மார்க்கெட் கேப்போலாம், காயின் காயின் மார்க்கெட் கேப் போயிடுவோம். இங்கே சர்ச்சில் போய் நம்ம டாஷ்காயின் சர்ச் பண்ணலாம். இங்கே ஓப்பன் ஆகுதுங்க டாஷ்காயின், ஒரு அதாவது 9,000 ரூபா ஒரு டாஷ்காயினோட வேல்யூ. இதில் 1%, அதாவது இதில் 1%னால் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 10,000 ரூபா போட்டுக்கலாம், 100 ரூபா கிட்ட, ஒரு 100 ரூபா இருந்தால் போதும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் இந்த டாஷ்காயினில் நீங்கள் விட்ரா பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த டாஷ்காயினை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 100 ரூபா இருந்தால் போதும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இதுக்காக தான் டாஷ்காயினை மைனிங் பண்ண சொன்னேன். இந்த வெப்சைட் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்க, ஆனால் எந்த காயினை மைனிங் பண்ணதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டாஷ்காயினை நீங்கள் மைனிங் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக விட்ரா கிடைக்கும். இப்போ நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணிக்கணும்னு பார்த்துருக்கலாம் மைனிங்கில். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு, நான் இதை மைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்ஹெச்ஏக்கு போகலாம். ஓகே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எனக்கு 0, இன்னும் ஒரு 1 டே 2 டே ஆகும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இங்கே ரீச் ஆகிறதுக்கு. கிட்டத்தட்ட எத்தனை 0 கடந்திருக்கு அந்த 5 நிமிஷத்தில், 6-0 கடந்திருக்கு, 6-0 கடந்திருக்கு. இன்னும் வந்து நமக்கு 5-0 தான் கடக்க வேண்டியது இருக்குது. பாருங்க மறுபடியும் காட்டுறேன், கிட்டத்தட்ட வந்து 6-0 கடந்தாச்சு ஆல்ரெடி. இன்னும் ஒரு 0 இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடந்துடும் இன்னொரு 5 நிமிஷத்தில். அடுத்து வந்து இன்னொரு 0-0 போயிட்டு 1-2 நாள் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் விட்ரா எடுத்த உடனே அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் லைவாக போகிறேன். விட்ரா எடு அதாவது விட்ரா ஆப்ஷன் வந்து அதாவது 0.01
6 டாஸ்காயின் வந்த உடனே நான் உங்களுக்கு வந்து லைவாக விட்ரா பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ அடுத்த வீடியோவுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மறக்காமல் பாருங்கள் அடுத்த வீடியோ போட போகிற வீடியோவை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே.